பாலன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தங்கம், தங்கத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண வரலாறு இல்லை. கிட்டத்தட்ட 2600 ஆண்டு கால நீண்ட நெடிய வரலாறை தன் வசம் கொண்டுதான் அந்த தங்கம் அப்படிங்கிறது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஈர்ப்பு, அதனுடைய அழகு, அதனுடைய பொலிவின் காரணமாக அணிகலனாக மட்டுமே பயன்படுத்த கொண்டிருந்துச்சு. ஸோ அணிகலனாக பயன்படுத்த ஆரம்பித்தவங்க ஒரு இடத்துல மட்டுமா பயன்படுத்துவாங்க? அதனுடைய அழகு அப்படிங்கிறது ஒரு இடத்துல மட்டுமா குவிஞ்சிருக்கும்? நிச்சயமா இல்லை. ஸோ உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. அதன் பிறகுதான் தங்கத்தை அதிகம் பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. தங்கத்திற்கான தேவையும் அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேல தங்கம் அப்படிங்கிறது ஒரு அணிகன் என்பதையும் தாண்டி பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் தங்கம் நகர ஆரம்பிச்சது. மன்னர் காலத்திலேயே பொற்காசுகளை பரிசு பொருளாக வழங்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதே போல பல நாணயங்கள் இருந்தாலுமே தங்க நாணயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ இதன் காரணமாகவே தங்கத்திற்கும் பொருளாதாரத்திற்குமான தொடர்பு அப்படிங்கிறது நீளமான ஒரு தொடர்பாக உருமாறியது. ஒவ்வொரு நாட்டுக்கென்று தனித்தனி பணங்கள் இருந்தாலுமே கூட அதனுடைய மதிப்பை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற இடத்துல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடு வைத்திருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அளவை பொறுத்து தான். ஒவ்வொரு நாட்டினுடைய அரசும் எப்படி தங்கத்தை பயன்படுத்துகிறாங்களோ அதே போலவே தனி நபர்களும் குடும்பங்களும் இந்த தங்கத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. தங்கத்தை கொடுத்து பொருள் வாங்குவது எப்படியோ அதே போலவே தங்கத்தை அடகு வைத்து பொருள் வாங்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளாகவே நீடித்து வரக்கூடிய ஒரு பழக்கம் தான். மிக முக்கியமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே உலகளவில் வந்து பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிலிருந்து ஒவ்வொரு நாடும் மீண்டு வரணும் அப்படின்னா அதற்காக அந்தந்த நாடுகள் மிக நிச்சயமாக ஒரு நீண்ட பயணத்தினை மேற்கொள்ள வேண்டியிருப்பது கட்டாயமான ஒன்று தான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் பாருங்களேன். இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையுமே கொரோனாவுக்கு முன்பு கொரோனாவுக்கு பின்பு அப்படின்னு நம்ம எழுதிடலாம். கிட்டத்தட்ட ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையை முதலிருந்து தொடங்கணும் அப்படிங்கிற அளவில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எதனால? முதல்ல அவர் மீண்டும் ஒரு முதலீட்டை போய் தேடணும். அந்த முதலீட்டை தேடிய போது அவர் நிச்சயமா கடன் வாங்க முடிய ஒரு சூழல் வரும். கடன் வாங்கின பிறகுதான் அவர் முதலீடு செய்ய முடியும். அவர் வாங்கிய கடனுக்கான வட்டியை கட்டணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்க்கிள். இதிலிருந்து எப்படி ஒரு சாமானியன் மீண்டு வருவான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் நம்ம சொல்லணும். அரசு தரப்புல வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்கான திட்டங்கள் பலவிதமா இருக்கு. இருந்தாலும் கூட வெவ்வேறு காரணங்களால இப்போது வரைக்கும் ஒரு தனிநபர் அந்த கடனை பெறணும் அப்படின்னா அது ஏதேனும் ஒரு சில காரணங்களால் தாமதமாகிட்டே தான் போகும். வீட்டு பத்திரம், தொழில் செய்வதற்கான ஆவணங்கள், நிறுவனத்தின் வரவு செலவு கணக்குகள் அப்படின்னு நீங்க எந்த மாதிரியான ஆவணங்களை கொண்டு சென்றாலுமே கூட இந்த கடன் பெறுவது அப்படிங்கிறது கால நீட்டிப்பு அதிகமாகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. இப்படின்னு எந்த விதமான ஆவணங்களை நீங்கள் கொண்டு போனாலுமே கூட இந்த கடன் வாங்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொருவருக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி கடன் வாங்கினாலுமே கூட அந்த செயல் வடிவம் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலானதாக தான் இருக்கு. ஸோ இப்படியாக அதிகபட்ச சிக்கல்கள் இல்லாமல் ஒரு சாமானியனுக்கு எளிமையாக கடன் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தங்க நகை கடன் திட்டம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் வந்து 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணாலும், அதாவது மேஜராக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நகைக்கடன் வாங்கலாம். நீங்கள் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து கம்பெனிஸாக இருக்கலாம், தனி மனிதர்கள், வணிகர்கள், விவசாயிகள். இப்போ அதில் வந்து சில வங்கிகள் கோல்ட் லோன் கம்பெனிஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஜ் லிமிட்டை வேறு மாதிரி வச்சுருக்காங்க. சில பேர் வந்து 60 வயசு வரைக்கும் வாங்கலாம்னு சொல்லுவாங்க. சில வங்கிகள் வந்து 70 வயசு வரைக்கும் கூட சொல்லுது. டாக்குமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பெரிய டாக்குமெண்டேஷன்லாம் கிடையாது. ஏன்னா கோல்டு அப்படிங்கிறதே வந்து தங்கம்ங்கிறதே ஒரு சாலிடான ஒரு அசெட்டு, செக்யூரிட்டி தான். ஸோ அதன் பேரில் நகை கொடுக்குற எந்த ஒரு நிறுவனம், வங்கிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து தங்கக்கடன், தங்கத்தின் பேரில் கடன் கொடுக்கும் நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அது செக்யூரிட்டி தான். ஸோ பெரிய கிரெடிட் செக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகபட்சம் KYC டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், அந்த மாதிரி தான். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த தங்க நகை கடன். அவர்களுடைய வங்கி கணக்கு அட்டையோ அல்லது வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது ஆதார் அட்டையோ போன்ற சான்றுகளினுடைய நகல்களை கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போகணும். இந்த தங்க நகை கடன் அப்படிங்கிறத நீங்கள் எந்த இடத்துல வேணால் வாங்கலாம். மிக முக்கியமாக உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய, உங்கள் அருகாமல் இருக்கக்கூடிய சாதாரண அடகு கடைகள் தொடங்கி தனியார் நகை கடன் நிறுவனங்கள், தனியார் வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், கிராம வங்கிகள் மற்றும் அரசு வங்கிகள் ஆகிய அனைத்து இடங்களிலுமே இந்த தங்க நகை கடன் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது.
உள்ளூர் அடகு கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தான் வந்து எப்போதுமே உள்ளூர் அடகு கடைகளை வந்து தங்க நகை கடன் கொடுப்பாங்க. மிக முக்கியமாக நீங்கள் அந்த பகுதியில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான முகவரி சான்றிதழ் நகலை கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நகை கடன் வழங்கக்கூடிய நிறுவனத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். இன்னொரு பக்கம் நீங்கள் வச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகிறீங்க, இப்போ வேற ஊரில் நீங்கள் தங்கி இருக்கிறீங்க, இதுவே நீங்கள் தனியார் நகைக்கடன் நிறுவனங்களில் போய் நகைக்கடன் வாங்குறீங்க அப்படின்னா தற்போதைய முகவரிக்கான சான்றிதழை ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் ப்ரூஃபை தான் நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வாங்கக்கூடிய நிறுவனத்துக்கிட்ட முகவரி சான்றிதழாக நீங்கள் கொடுக்க முடியும். முகவரி சான்றிதழ் எதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் இணைப்பு நகல், இரண்டாவதாக தொலைபேசி கட்டணத்துக்கு நீங்கள் கட்டியிருப்பீங்க இல்லையா அந்த ரசீது, மூன்றாவதாக மின்சார கட்டணம் கட்டியிருப்பீங்க இல்லையா அந்த ரசீது, இதை மூன்றை தான் வந்து முகவரி சான்றிற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழாக ஏற்றுப்பாங்க. தனியார் வங்கிகள், அரசு வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், கிராம வங்கிகள் போன்ற இடங்களில் நீங்கள் இந்த தங்க நகை கடனை பெறணும் அப்படின்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த வங்கிகளை உங்களுக்கு வங்கி கணக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். ஒரு சில தனியார் வங்கிகளை வந்து நீங்கள் தங்க நகை கடனை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகலாம், அவர்கள் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை வேகமாக செஞ்சு கொடுப்பாங்க. நகை கடனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கடன் நிறுவனத்துக்கும் வங்கிக்கும் வட்டி விகிதமும் நகையை மீட்கக்கூடிய காலகட்டமும் மாறுபடும். மணப்புரம் கோல்டு லோன், முத்தூட் ஃபின்கார்ப் போன்ற தனியார் நிறுவனங்களில் ஒரு முறையும், உள்ளூர் அடகு கடைகளில் வேறு ஒரு முறையும், தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் வேறு ஒரு முறையும் வட்டி விகிதமாக ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. உள்ளூர் அடகு கடைகளில் குறைந்தபட்சம் 100க்கு 2 ரூபாய் வட்டி வசூலிப்பாங்க. இது போன்ற இடங்களில் அடகு வச்ச அன்னிக்கே கூட அதை மீட்டுக்கலாம். அதிகபட்சம் 1 வருஷம் வரைக்கும் நகையை மீட்பதற்கான கால அவகாசம் இருக்கு. அதன் பிறகு மீட்க முடியலனா கூட மீண்டும் அடகு வச்சு புதுப்பிச்சு கொள்வதற்கான அவகாசமும் கொடுப்பாங்க. தனி நபர்களால் நடத்தப்படக்கூடிய கடைகள் அப்படிங்கிறதுனால ஊருக்கு ஊர் இதனுடைய விதிமுறைகள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். பெரும்பாலான அடகு கடைகளில் தெரிஞ்சவங்க கிட்ட மட்டுமே நகையை வாங்கிக்கிட்டு கடன் கொடுப்பாங்க. அவர்களுடைய முகவரி சான்று நகல் மட்டுமே கொடுத்தா போதும். ஆனால் எல்லோருக்கும் அடகு கடைகள் கடன் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுனால அவர்கள் தனியார் நிறுவனங்களை நாட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தனியார் நகைக்கடன் நிறுவனங்களில் விதிமுறைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அது தவிர வட்டி விகிதமும் வங்கிகளை ஒப்பிடும்போது சற்று அதிகமாக தான் இருக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா மணப்புரம் நகைக்கடன் நிறுவனத்தில் ஆண்டுக்கு 12% முதல் 29% வரை வட்டி வசூலிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது தவிர கடனுக்கான ப்ராசஸிங் கட்டணமாக 10 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. கடனை திருப்பி செலுத்துவதற்கான காலம் அப்படிங்கிறது 1 நாள்லேருந்து 12 மாதங்கள் வரைக்கும் இருக்கு. அதாவது கடன் பெற்ற மறுநாளே நீங்கள் திருப்பி செலுத்தி நகையை மீட்டுக்கலாம். முத்தூட் ஃபின்காப் நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 1500 ரூபாய் கூட நகைக்கடனாக நீங்கள் பெறலாம். இங்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 12% முதல் அதிகபட்சமாக 27% வரை வட்டியாக வசூலிக்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் கடனுக்கான ப்ராசஸிங் கட்டணமாக கடன் தொகையிலிருந்து 0.25%லிருந்து 1% வரைக்கும் செலுத்தணும். குறைந்தபட்சம் 7 நாளுக்கு பிறகுதான் நகையை மீட்கவே முடியும். இது போன்ற நிறுவனங்களில் ப்ராசஸிங் கட்டணம் தவிர புதிதாக கடன் பெறுபவர்களுக்கான கட்டணம், எஸ்எம்எஸ் கட்டணம், கடன் தொகை கட்டாமல் விடப்பட்டுச்சு அப்படின்னா நினைவூட்டுவதற்காக அனுப்பப்படும் நோட்டீஸுக்கான கட்டணம் அப்படின்னு தனித்தனியாகவே கட்டணங்கள் இருக்கு. உரிய நேரத்தில் வட்டியை செலுத்தலை அப்படின்னா அதற்கான அபராத தொகையும் வசூலிப்பாங்க. தனியார் நகைக்கடன் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் நகைக்கான வட்டி விகிதம் ஏன் மாறுது அப்படின்னா நீங்கள் கேட்கும் தொகையை பொறுத்து வட்டியை தீர்மானிப்பாங்க. அதாவது உங்களுக்கு நகை மதிப்பிலிருந்து குறைவான தொகை கடனாக வேணும்னா அதுக்கு குறைவான வட்டியும், கிட்டத்தட்ட நகை மதிப்பு அளவுக்கே உங்களுக்கு கடன் வேணும்னா அதுக்கு அதிக அளவில் வட்டியும் விதிக்கப்படும். பணத்தை ஆன்லைனில் அதாவது தானாகவே வங்கி கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி பணத்தை செலுத்துபவர்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் இல்லாமல் போகும் பட்சத்தில் அதற்கென்று தனியாகவும் அபராதம் வசூலிப்பாங்க. பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியில் 20,000 முதல் 20 லட்சம் வரைக்கும் நகைக்கடனாக பெற முடியும். இங்கே நகைக்கடனுக்கு 7.75% வட்டியாக வசூலிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கான ப்ராசஸிங் கட்டணம் அப்படிங்கிறது 0.50% அல்லது குறைந்தபட்சம் 500 ரூபாய் வசூலிக்கப்படும். கடனை திருப்பி செலுத்தி நகையை மீட்பதற்கான கால அவகாசம் 3 மாதத்திலிருந்து 36 மாதம் வரைக்கும் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே போல கனரா பேங்க், இங்கே குறைந்தபட்சம் கடன் தொகை 10,000 ஆகவும் அதிகபட்ச கடன் தொகை 10 லட்சமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வங்கியில் 8.70% குறைந்தபட்ச வட்டியாக வசூலிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு.
ப்ராசஸிங் கட்டணம் குறைந்தபட்சம் 1000 ரூபாயாகவும் அதிகபட்சம் 5000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. சாதாரணமாக கடன் தொகையில 1% அளவுக்கு ப்ராசஸிங் கட்டணமாக வசூலிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. அதிக வாடிக்கையாளர்கள் தற்போது நகை கடன் பெற விரும்புறதுனால கனரா வங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய June 30 வரைக்குமே வட்டி விகிதத்தை 7.85% குறைச்சிருக்கிறாங்க. தனியார் வங்கியான ஆக்சிஸ் பேங்க்ல குறைந்தபட்ச கடன் தொகை 25,000, அதிகபட்சமா 20,00,000 வரைக்கும் கடன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வங்கியில ப்ராசஸிங் கட்டணம் 1% வசூலிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த வங்கியில அடகு வச்ச நகைய குறைந்தபட்சம் 6 மாசத்துக்கு மீட்கவே முடியாது. இந்த வங்கியில முதல் ஆண்டுக்கு 8.15% வட்டியும், அதற்கு பிறகு கூடுதலாக 5.85% வட்டியும், அதாவது டோட்டலா பார்க்கணும் அப்படின்னா 14% 14% அளவுக்கு வட்டி வசூலிக்கப்படும். இந்த வங்கியில ப்ராசஸிங் கட்டணம் கடன் தொகையிலிருந்து 1% மதிப்பீட்டு தொகையாக 500 ரூபாயும் வசூலிக்கப்படும். கடனுக்கான வட்டி தொகை செலுத்துவதற்கான கால அவகாசம் முடிஞ்ச பிறகு நீங்க வட்டி செலுத்துறீங்க அப்படின்னா அதற்கு 2% கூடுதலா நீங்க வட்டி செலுத்த வேண்டியிருக்கும். ஐசிஐசிஐ பேங்க், இந்த பேங்க்ல குறைந்தபட்சம் 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 15,00,000 வரைக்கும் தங்க நகை கடனா பெறலாம். இந்த வங்கியில அடகு வைக்கப்பட்ட நகையை குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு மீட்க முடியாது. வட்டி விகிதம் 10% முதல் 19.76% வரை தொகைக்கு தகுந்தவாறு வசூலிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. சராசரியா சொல்லணும் அப்படின்னா 13.59% வட்டி நகைக்கடனுக்கு ஐசிஐசிஐ வங்கியில வசூலிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. வட்டி தொகை செலுத்த வேண்டிய தேதி முடிஞ்ச பிறகு பணம் செலுத்த நேரிட்டால் கூடுதலா 1.6% வட்டியோடு சேர்த்து நீங்க செலுத்தணும். ஐசிஐசிஐ பேங்க்ல ப்ராசஸிங் கட்டணமாக கடன் தொகையிலிருந்து 1% வசூலிக்கப்படுகிட்டு இருக்கு. இது தவிர விண்ணப்ப கட்டணமாக 199 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. கடன் தொகையை ஓராண்டுக்கு பிறகு புதுப்பித்துக் கொள்ள விரும்புனீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியா கட்டணம் செலுத்தணும். இது தவிர மாநிலத்துக்கு தகுந்தாற் போல கூடுதல் கட்டணமும் விதிக்கப்படலாம். கிராம வங்கிகளில் பல்வேறு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு. அதாவது விவசாய பணிகளுக்காக 5,00,000 ரூபாய் வரைக்கும் நகைக்கடன் பெறுபவர்களுக்கு 9%, அதே பணிகளுக்காக 5,00,000 ரூபாய்க்கு மேல் நகைக்கடன் பெறுபவர்களுக்கு 9.50% வட்டியா வசூலிக்கப்படுகிறது. சிறு தொழில் செய்பவர்களுக்கு இதே வட்டி விகிதம் தான். தனிநபர் தேவைக்காக கடன் பெறுபவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு 10.50% வட்டியாக விதிக்கப்படுகிறது. கிராம வங்கிகளில் விவசாயத்துக்காக கடன் பெறுபவர்கள் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். அதே நேரத்துல சிறு தொழில் செய்பவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் அந்தந்த கிளை மேலாளர்களை சார்ந்து மாறுபடும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநில கூட்டுறவு வங்கிகள்லையும் கிராம வங்கிகளைப் போலவே பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு. தங்க நகைகளை வச்சு விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்குவதற்காக 2,00,000க்கும் மேல் கடன் பெறுபவர்களுக்கு 12.6%, 2,00,000 வரை கடன் பெறுபவர்களுக்கு 11.6% வட்டியா வசூலிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. சாதாரணமாக நகைக்கடன் பெறுபவர்களுக்கு 10.65% மட்டுமே வட்டியா விதிக்கப்படுகிறது. விவசாயத்துக்காகவே நகைக்கடன் பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு 10.6% வட்டியா வசூலிக்கப்பட்டு இருக்கு. 2வது ஆண்டுல அதே கடனை தொடரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கூடுதலாக 0.5%, அதாவது 11.1% வட்டி செலுத்தணும். குறுகிய கால பயிர் அறுவடைக்காக கடன் பெறுறீங்க அப்படின்னா 7% மட்டுமே வட்டி விதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வங்கிகள் மற்றும் கடன் நிறுவனங்கள்ல ப்ராசஸிங் கட்டணத்தோட GST தொகையும் சேர்த்து வசூலிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வங்கியில் வந்து ஒரு தங்க நகை கடன் வாங்குறதுக்கும் தங்க நகை கடன் அளிக்கும் நிதி நிறுவனங்கள்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தங்க நகை கடன் கொடுக்கும் நிதி நிறுவனங்கள், கோல்ட் லோன் கம்பெனிஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 60-70% ஆஃப் யுவர் உங்கள் வேல்யூ என்ன இருக்கோ 60-70% தான் கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்குற அதே தங்கத்தை அவங்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் கொடுப்பாங்க. அவங்க என்ன பேங்க்கிட்ட இவங்க வாங்குறது வந்து 80% வரைக்கும் வாங்கிடுவாங்க, 75-80% வரைக்கும் வாங்கிடுவாங்க. ரிசர்வ் பேங்க் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து 60-65% இப்போதைக்கு அவங்க 80% வரைக்கும் ஈஸியாக வாங்கிடுவாங்க. அப்போ என்னாகும், அவங்க கம்மியான வட்டிலேயே அங்கே வாங்குவாங்க. உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது அவங்க வந்து 10%லேருந்து கிட்டத்தட்ட 24% வரைக்கும், உங்களுடைய கிரெடிட் ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து. அதாவது நீங்கள் கடனை சரியாக செலுத்துவீங்களா, உங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பொறுத்து 10-24% வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து 11-13%ல அவங்க கடன் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த ஆர்பிட்ரேஜ் அண்ட் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா
அவங்களுக்கு வரக்கூடிய இந்த வருமானம், அதாவது அவங்க கட்டுற வட்டி உங்கள்கிட்ட இருந்து வாங்குற வட்டி, இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட், பெரிய தொகை, 11% கிட்டத்தட்ட வருது. அதனால வந்து இவங்க உங்களுக்கு வந்து நிதி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே லாபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுவும் முக்கியமாக வந்து இன்னும் அவங்களுக்கு இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ தங்க நீங்கள் வச்ச நீங்கள் அடகு வச்ச தங்க நகையுடைய மதிப்பு கூடுது, சந்தையில் வந்து தங்கத்தோட மதிப்பு கூடி போச்சு அப்படின்னா, இவங்க 100,000 ரூபாய் கொண்டு போய் வைக்கும்போது 100,000 ரூபா அதோட மதிப்பு, இப்போ அதோட விலை ஜாஸ்தியானதுனால 120,000 ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க அந்த 20,000 மேலே போனதுக்கும் சேர்த்து இன்னொரு 10,000 ரூபா கூட அங்கே வாங்கிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எனி டைம் கேஷ் ஃப்ளோட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இவங்க வந்து அதை தவிர உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு சார்ஜு, கஸ்டமர் கம்யூனிகேஷன் கரஸ்பாண்டன்ஸு, ஒரு லெட்டர் அனுப்புறதுக்கு சார்ஜு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாமும் அவங்களுக்கு வந்து காஸ்ட் டு காஸ்ட் அவங்க எல்லா காஸ்ட்டையும் ரெக்கவர் பண்ணிவிட்டு லாபம் மட்டும் நீங்கள் சமீப காலத்தில் இந்த தங்க நிதி நிறுவனங்களுடைய கம்பெனி ஷேர்ஸுடைய மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்வர்டாகவே இருந்துகிட்ருக்கும். அவங்களுக்கு எப்போதுமே அந்த நஷ்டம் அப்படிங்கிறதே வராது. ப்ளஸ் நீங்கள் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய லாபம். இதுதான் வந்து குறி. அதனால் நீங்கள் நேரடியாக வங்கியை அப்ரோச் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மார்ஜின் கம்மியாக இருந்தாலும் வட்டி, உங்களுக்கு வந்து லோன் டு வேல்யூ ரேஷியோ கம்மியாக இருந்தாலும் வட்டி அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக இருக்கும். இது ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸை பொறுத்து தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே அவங்க வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதனால் அதிகமாக வட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து இவங்க ரிஸ்க் கம்மியாக எடுக்கிறாங்க, அதனால வட்டி கம்மி. சார்ஜஸ் ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு வட்டி மார்ஜினே வந்து வங்கிகளை பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு 1 ரூபா வட்டி தான் வாங்குறாங்க. நீங்கள் அதில் வந்து இந்த அசஸருக்கு சம்பளம் கொடுக்கணும், வேல்யூருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் கோல்டை ப்ரிசர்வ் பண்ணணும் அவங்க. ஸோ இதை இந்த சார்ஜஸ்லாம் இருக்கிறதுனால தான், அவங்களுக்கு இந்த செலவுகள்லாம் இருக்கிறனால தான் அந்த சார்ஜஸ்லாம் அவங்க மேலே வருது. உங்கள் தேவைகளை பொறுத்து இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லக்கூடிய தங்க நகை கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் இருக்குது, என்பிஎஃப்சிஸ் கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, அப்புறம் வங்கிகளும் இதை நேரடியாக பண்ணுறாங்க. உங்களுடைய தேவையை பொறுத்து இப்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில இப்போ வங்கிகள்கிட்ட போனீங்க அப்படின்னா வந்து அவங்க கொடுக்குற அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோ, லோன் டு வேல்யூ ரேஷியோங்கிறது உங்கள் தங்கத்துடைய மதிப்பு வந்து 100,000 ரூபாய்க்கு உண்டான தங்க நகைகளை நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வங்கிகள் வந்து உங்களுக்கு வந்து 70%-75% 70% வரைக்கும் அந்த வேல்யூவேஷனில் கொடுப்பாங்க. சிலது 80% வரைக்கும் போகும். உங்களுடைய கிரெடிட் வர்த்தினஸ், அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஹை ரிஸ்க் கஸ்டமராக லோ ரிஸ்க் கஸ்டமராங்கிறத பொறுத்து அவங்க வந்து 70%-75% வரைக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் இதே மாதிரி நிதி நிறுவனங்கள், இந்த தங்க கடன் நிதி நிறுவனங்களுக்கு போனீங்கன்னா அவங்க இதோட கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன்றுத்துலேயும் வேரியங்கும் இருக்குது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தங்க நகையை வச்சு இப்போ வணிகர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வணிகர்களுக்கு உண்டான தேவை வந்து நான் என்ன பயன்படுத்துகிறோம் அதுக்கு மட்டும்தான் வட்டி வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வங்கிகளுக்கு போகிறது நல்லது. தனி மனிதர்கள் அப்படின்னா அந்த நிதி நிறுவனங்கள் இருக்குது, இந்த தங்க நகை பேரில் கடன் கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிதி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர் ப்ராசஸிங் ஃபீ போடுவாங்க, இன்னொருத்தர் ப்ராசஸிங் ஃபீ போட மாட்டாங்க. அதே மாதிரி லோன் டு வேல்யூ ரேஷியோ மாறும். ஒருத்தர் வந்து உங்கள் தங்க நகையில் வந்து 60% வரைக்கும் கொடுப்பாங்க, ஒருத்தர் 65% கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட் ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ அதாவது நான் வந்து என்னோடய அசல் வந்து நான் ஒரு பகுதியாக அப்பப்போ எனக்கு பணம் வரும்போது நான் கொடுக்கக்கூடிய ஒரு வசதி இருக்குது அப்படின்னா அது மாதிரி நிதி நிறுவனங்கள் தேடி போய் நீங்கள் வந்து வாங்குறது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். நமக்கான தேவைகள் தான் கடன் தரக்கூடிய நிறுவனத்தையே வந்து தீர்மானிக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில வங்கிகள் வந்து 10,000 அல்லது 20,000 அடிப்படை குறைந்தபட்ச கடன் தொகையாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்க வங்கிகள்னு போனீங்கனாலே குறைந்தபட்ச கடன் தொகை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இதை நீங்க தனியார் கடன் நிறுவனங்களோட ஒப்பிடும் போது இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தனியார் கடன் நிறுவனங்கள் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000, 3,000, 4,000 சொல்லி நீங்க அங்கெல்லாம் கடன் வாங்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சு பார்க்கணும், மிக முக்கியமா நீங்க வந்து நகையை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நகையை எவ்வளவு சதவீதம் வந்து அவங்க பணமா கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க அரசு வங்கிகள் அப்படின்னு போனீங்கனாலே நீங்க கொடுக்கக்கூடிய நகைக்கு 60% மதிப்புள்ள பணத்தை தான் அவங்க கொடுப்பாங்க. இதுவே நீங்க தனியாரோட ஒப்பிட்டீங்க அப்படின்னா தனியார் நிதி நிறுவனங்கள் வங்கி நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து பணமா வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க அடிப்படையா வச்சு உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இது போன்ற தங்க நகை கடன் வழங்கக்கூடிய நிறுவனம் எது அப்படிங்கிறத நீங்க அலசி ஆராயணும். அதே போல மிக முக்கியமா எந்த இடத்துல வந்து வட்டி விகிதம் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு மற்றும் இதர கட்டணங்கள் கம்மியா இருக்கு அப்படிங்கறத கணித்த பிறகு நீங்கள் இந்த இடத்த தங்க நகை கடன் வாங்கலாம்ப்பா அப்படிங்கறத முடிவே செய்ய முடியும்.
இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வங்கிகள் வந்து அதாவது நீங்கள் ஸ்டேட் ஓன் பேங்க்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பொதுத்துறை வங்கிகள் வந்து அதிகமாக அந்த மாதிரி சார்ஜஸை கம்மி பண்ணிட்டாங்க. தங்க நகை பேரில் கடன் கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் மொத்தமாகவே அதை ஒரு சிலது தூக்கிட்டாங்க. ஏன் அவங்க அதிகமாக அந்த மாதிரி சார்ஜஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஏற்கனவே வட்டியே கம்மி தான் வங்கிகளில். வங்கிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹1 வரைக்கும் மாதத்துக்கு ₹1, அதாவது 12% உங்களுக்கு அந்த மாதிரி ரேட்டில் தான், 0.99% அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே நீங்கள் வந்து தங்க நகை கடன் நிதி நிறுவனங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து வட்டி கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு, உடனே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அங்கே இதுவும் ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் வந்து லோன் டு வேல்யூ ரேஷியோங்கிறதும் அதிகமாக இருக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு நகை அடமானம் வச்சிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 70,000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. இங்கே இவங்க வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் மார்ஜின் அவங்களுக்கு கம்மி அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான சார்ஜையும் அவங்க உங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. அது வந்து ஆர்பிஐயோடைய சர்க்குலர் படி அது தவறு கிடையாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீட்டு கடன் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து உங்களுக்கு ஒரு அசஸர் ஒருத்தர் போவார். முதல்ல அந்த அசஸர் போயிட்டு சர்வேயர் போயிட்டு அந்த இடத்துக்கு என்ன மதிப்பு, நீங்கள் கட்டப்போகிற பில்டிங்க்கு என்ன செலவு கணக்கு சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் கொடுக்குறது இல்லையா, அந்த சர்வேயுடைய செலவு நம்ம தானே ஏற்றுக்கிறோம். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அவங்க மார்ஜின் கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜஸ் போடுறாங்க. பட் அநேக நிறுவனங்கள் இப்போது அது எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. நிதி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த தங்க கடன் தங்க நகை பேரில் கடன் கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள், அந்த நிதி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கோல்டு லோன் கோல்டு லோன் கம்பெனிஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அதில் வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அது போய் பார்த்திங்கன்னா நீங்கள் இணையத்துலேருந்து அதை டவுன்லோட் பண்ணலாம். அவங்க எப்படி அதை ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறது எல்லாமே இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா, கோல்டு லோன் வந்து ஹைலி அன்ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. என்னென்னா பெரிய சட்டத்திட்டங்கள் கிடையாது கன்சியூமரை காப்பாற்றுற அளவுக்கு. இப்போ பேங்கிங் மாதிரி அது ஒரு ஒரு நல்ல ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு தொழில் கிடையாது. இது அதனால் வந்து ஆர்பிட்ரரியாக சார்ஜஸ் விழுறது வந்து ரொம்ப ரொம்ப சகஜம். இப்போ பேங்கிங்கில் ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு வங்கியோட பிரச்சனை, வங்கி உங்களுக்கு அதீத வட்டி போடுறான் இல்லை வந்து எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா பேங்கிங் ஆம்பட்ஸ்மென் இருக்குது, அங்கே போய் நீங்கள் அப்பீல் பண்ணலாம். பட் இந்த கோல்டு லோன் கம்பெனிக்கு அந்த ஏன்னா அதில் சட்டத்திட்டங்களுக்குள்ளே தான் அவங்க ஃபங்க்ஷன் ஆனோ, அதில் வந்து ஃபேர் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. இங்கே அப்படி கிடையாதுங்கிறதுனால தான் அந்த மாதிரிலாம் வருது. குறிப்பாக வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு ஒரு சார்ஜ், இந்த கம்யூனிகேஷனுக்கெலாம் ஒரு சார்ஜ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாகவே அதை வந்து நீங்கள் அப்பீல் பண்ணலாம், ரிசர்வ் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம் நீங்கள் அது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் கையெழுத்து போடும்போது, அந்த நீங்கள் வந்து இந்த லோன் அக்ரிமெண்ட் கையெழுத்து போடும்போது அதுக்கும் சேர்த்து கையெழுத்து வாங்கிடுவாங்க. அது அநேகம் பேர் நம்ம படிக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும் முன்னக்கூட்டியே. அப்போ அதில் என்னென்ன எனக்கு ஃபீஸ் இருக்குது, சார்ஜஸ் இருக்குது, எனக்கு அப்ஃப்ரண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணு, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி திடீர்னு ஒரு நமக்கு ஷாக் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்தால். இப்போ நிறுவனம் வச்சுருக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரே நேரத்தில் அவங்களுக்கு காசு எல்லாமே தேவைப்படாது. இப்போ தனிநபர் அப்படின்னா, இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துருச்சு, வீட்டில் வந்து ஒருத்தருக்கு யாருக்கோ உடம்பு முடியாமல் போயிருச்சு, எனக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பல்காக எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபா எனக்கு மருத்துவமனை கட்டணும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து பல்க் லோன் அவங்க அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு அந்த 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படும். ஆனால் இதே வணிகர்களுக்கு எப்படின்னா, இப்போ அவங்க இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக இந்த கோல்டு லோன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் தேவைப்படாது. சப்ளையருக்கு எப்போ இப்போ மாதம் ஒரு தடவை இத்தனை பேமெண்ட் பண்ணோம், அடுத்த 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக நான் பேமெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் என்னோடய ஊழியர்களுக்கு நான் வந்து ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்பப்போ ஸ்ப்ளிட் பண்ணி தேவைப்படும். ஏன்னா அவங்க ஒட்டுக்காக எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வட்டி வந்து நஷ்டம். ஏன்னா அந்த 2 லட்சம் ரூபாயும் ஒட்டுக்காக வந்துருச்சு அப்படின்னா அந்த 2 லட்சத்துக்கும் சேர்த்து தான் அவங்க வட்டி வாங்குவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கோல்டு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்களை வந்து வணிகர்கள் எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, வட்டி வந்து நீங்கள் பயன்படுத்திய கடன் தொகைக்கு மட்டும்தான் போடுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து மொத்த தொகைக்கு போட மாட்டாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு கேட்ச் இருக்குது. இப்போ நீங்கள் 2 லட்சம் ரூபா வந்து ஓவர் டிராஃப்ட் நீங்கள் வாங்கிட்டு அந்த 2 லட்சத்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணேன்னா சில வங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அன்யூஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஒரு 1% பெனால்ட்டி போடுறாங்க. ஏன்னா வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அது நஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா எடுத்து வச்சுட்டான், நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா அது வங்கிகளுக்கு வட்டி நஷ்டம். அதனால் உங்கள் பேரில் ஒரு 1% போடுவான். தன் நிதி தேவைகளை கரெக்டாக டைமிங்கோடு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுறது வணிகர்களுக்கும் தனிநபர் கடனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். தலைமுறை தலைமுறையாக பாதுகாக்கப்பட்ட நகை அப்படிங்கிறது ஒரு அவசர தேவைக்காக தான் நம்ம அடகு வைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படி அடகு வைக்கும்போது நம்ம மனசுல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இவ்வளோ நாள் சேமித்து வச்ச நகையை வந்து ஒரு அர்ஜென்ட் தேவைக்காக நம்ம அடகு வச்சுருவோமே அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் மேபி நீங்கள் அந்த பணத்தை சரியாக கட்டலை அப்படின்னா, ஒழுங்காக வட்டியை நீங்கள் கட்டலை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்கு பிறகு இந்த நகை அப்படிங்கிறது ஏலத்துக்கு விட்டுருவாங்க. அதுதான்
அது நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணணும். இப்போது உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 விதமான நகை தங்க நகைகள் இருக்குது, மோதிரங்கள், காதுத்தோடு, வளையல், செயின் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் பிரித்து பிரித்து வைக்கிறது நல்லது. ஏன் பிரித்து பிரித்து வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தனித்தனி கடன்களாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒட்டுக்காக உங்களுக்கு வந்து 2 லட்சரூபா வந்து எல்லாத்தையும் அடகு வச்சு ஒரு 2 லட்சரூபா நீங்கள் வாங்கிட்டு போனால், திருப்பி நீங்கள் அந்த 2 லட்சரூபாய் திருப்பி கட்டினா தான் உங்களால் அந்த நகையை மீட்க முடியும். அந்த 2 லட்சரூபா கட்ட முடியல அப்படின்னா அது கிட்டத்தட்ட அது ஏலத்துக்கு போயிடும். இதே நீங்கள் ஒரு 10 ஐட்டமாக வச்சு 20-20 ஆயிரமாவோ அல்லது 20-20 ஆயிரமாக 10 கடனாகவோ அல்லது 50-50 ஆயிரமாக 4 கடனாகவோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்பப்போ பணம் வரும்போது ஒரு ஒரு நகையாக நீங்கள் மீட்கிறது ஈஸியாக இருக்கும். என்ன ஒரு ஒரு கடனுக்கும் நீங்கள் அந்த ப்ராசஸிங் ஃபீ இது அவங்க போடுவாங்க, அது ரொம்ப சொற்பமான தொகை தான். ஒரு சில இடத்துல அது கிடையவும் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து அடகு வைக்கும்போது கொஞ்சம் பிளான் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு, இல்லை நான் 10 ஒன்றா அடகு வைக்கிறேன், நான் எனக்கு வந்து அப்படியே 2 லட்சரூபா எனக்கு மொத்தத்தையும் வச்சுட்டு எனக்கு மொத்தமாக 2 லட்சரூபா கொடுத்துருங்க அப்படின்னா, அந்த மாதிரி யார் வைக்கலாம் அப்படின்னு கேட்டால், எனக்கு இப்போலேருந்து ஒரு 2-3 மாதத்தில் என்னுடைய வருமானம், என்னோடய வணிகத்துலேருந்து எனக்கு வரப்போகிற வருமானம் ஒரு 2 லட்சரூபா வரப்போகுது அப்படின்னா, இல்லை வந்து ஒரு விவசாயி வைக்கிறாரு, இப்போ அவர் வந்து அறுவடை சீசன் வந்துட போகிறது அவருக்கு 2 மாதத்தில், அவருடைய அறுவடை அவர் எடுத்துகிட்டு போய் வித்தாருன்னா மார்க்கெட்டில் அவருக்கு ஒரு 2 லட்சரூபா வரப்போகுது, பல்காக வரப்போகுது அப்படின்னா, அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறதுல அர்த்தம் இருக்குது. மாத சம்பளத்தாரர்கள் முக்கியமாக வந்து மாதம் மாதம் இத்தனை ஒரு தொகையை தான் அவங்களால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்றவங்க, இந்த மாதிரி ஸ்பிளிட் லோன் வாங்கிக்கிறது ஏலத்தில் போகாமல் கொஞ்சம் தவிர்க்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏலத்துக்கு போகுது அப்படிங்கும்போது அவங்க வந்து வங்கிகளோ ஆகட்டும் இல்லை நிதி நிறுவனங்களாகட்டும் உங்களுக்கு 21 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் இல்லாமல் அந்த சட்டத்திட்டங்கள் தெரியாதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, பாதி நிறுவனங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்கறது கிடையாது. நோட்டீஸ் கொடுக்காமையோ அல்லது நோட்டீஸ் நான் அனுப்பிச்சேன் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும், நீங்கள் அதை வாங்கியிருக்கணும் கையெழுத்து போட்டு. சில பேர் வந்து அதை அந்த முக்கியமாக வந்து இப்போ அடகு கடைகள்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க மட்டும் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து, நீங்கள் போகலன்னா எடுத்து அவங்க மட்டும் கேலம் விட்டு முழுகி போச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் வந்து கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வந்து அதை செய்யணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வட்டியாவது கட்டிடணும். அநேக வங்கிகள், குறிப்பாக பொதுத்துறை வங்கிகள், உங்கள் நகைகள் ஏலம் போகாமல் இருக்குது நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு, வருஷம் ஃபுல்லாக கட்டலைனாலும் வருஷம் கடைசியிலையாவது நீங்கள் ஒரு அந்த வட்டி தொகையாவது அந்த வருஷத்துக்கு உண்டான அதை கட்டினீங்கன்னா அந்த அக்கௌண்ட் லைவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். லைவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஏலம் போகாது, அதை காப்பாற்றிடலாம். நீங்கள் அசல் மட்டும் பாக்கி இருக்கும், கூடுமானம் மட்டும் நீங்கள் அப்பப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்பிளிட் லோன் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நகையாக மீட்டெடுத்துடலாம். ஸோ தெளிவான ஒரு திட்டமிடல் இருக்கணும். அப்படி திட்டமிடல் இல்லாமல் போச்சு அப்படின்னா, நாம் வச்ச நகையை நாம் நம்முடைய கண் முன்னாடி இழக்க நேரிடும். உங்களால் உடனடியாக நகையை மீட்க முடியும். அதாவது 10-15 நாட்களுக்குள்ளே நீங்கள் நகையை மீட்டுடலாம். அதுக்கான தொகை சீக்கிரத்திலேயே கிடச்சிடும்னா நீங்கள் தனியார் நகைக்கடன் நிறுவனங்களை தேர்வு செய்யலாம். ஆனால் அங்கு விதிக்கப்படக்கூடிய இதர கட்டணங்கள் பற்றி தெளிவாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா கடன் வாங்கலாம். ஒரு மாதத்தில் மீட்டுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணம் வரும், அதனால் என்னால் முழுசாக ஒரே முறையில் மீட்டுற முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடகு கடைகள தேர்வு செய்யலாம். இல்லை இல்லை, நகையை மீட்க எனக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னா நீங்கள் பொதுத்துறை வங்கிகளை தேர்வு செய்கிறது தான் ரொம்ப நல்லது. நகைக்கடன் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம்னா ஒன்றும் கிடையாது. அவசரமான தேவைக்கு உடனடியாக பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நகையை சேமித்து வைக்கிறதும் அந்த நகையை சரியான நேரத்தில் சரியான திட்டமிடலோடு பயன்படுத்துறதும் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம்தான். நன்றி, மற்றும் ஒரு தலைப்பை சந்திக்கிறேன். வணக்கம்.